காத்தாங்குடி தள வைத்தியசாலையை கொரோனா வைத்தியசாலையாக மாற்றியது தொடர்பிலே பல்வேறுபட்ட கருத்துக்கள் விமர்சனங்கள் நமக்கு மத்தியிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது இந்த வைத்தியசாலையை கொரோனா வைத்தியசாலையாக மாற்றியதற்கு எந்த வகையிலும் நாங்கள் உடன்பாடு இல்லை அதற்கு நாங்கள் அனுமதிக்கவும் முடியாது ஏனென்றால் இவ்வாறான கொரோனா வைத்தியசாலையாக காத்தாங்குடியை மாற்றுவதற்கான எந்த ஒரு அடிப்படை தேவையோ அத்தியாவசிய தேவையோ அரசாங்கத்துக்கு ஏற்படவில்லை குறிப்பாக மட்டக்களவு மாவட்டத்திலே ஒரு நோயாளியை கூட அலையானம் காணவில்லை ஒருவர் மாத்திரம் அடையாளம் காணப்பட்டு அவர் மட்டக்களப் வைத்தியசாலையிலே அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு குணமாய் சென்று விட்டார் மட் காத்தாங்குடியிலே ஒரு நோயாளியையோ அல்லது மட்டக்களவு மாவட்டத்திலே ஒரு நோயாளியையோ அடையாளம் காணாத நிலையில் காத்தாங்குடியிலே ஒரு வைத்தியசாலையை கொரோனா வைத்தியசாலையாக மாற்றுவதற்கான தீர்மானம் ஒரு அரசியல் பழிவாங்கலாக தான் நான் பார்க்கின்றேன் ஆக உண்மையிலேயே இங்கிருக்கின்ற நமது மக்கள் மத்திய இருக்கின்ற அரசியல் வெற்றிடத்தை குறிப்பாக காத்தாங்குடியை பிரதிநிதித்துவப்படுத்தி கொண்டு அல்லது இருந்த அரசியல் அதிகாரம் பறிக்கப்பட்ட நிலையிலே காத்தாங்குடி வைத்தியசாலையை தடுப்பதற்கான அதிகாரத்தை பறித்த இந்த நிலையிலே தான் இங்கிருக்கின்ற சில நமது சமூகத்துக்கு எதிராக செயற்படுகின்ற அதிகாரிகள் நமக்கு அந் நம்மளோடு வாழுகிற நமக்கு எதிரான சமூகமும் பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் ஒன்று சேர்ந்து திட்டமிட்டு தான் இந்த வைத்தியசாலையை கொரோனா வைத்தியசாலையாக மாற்றி இருக்கிறார்கள் குறிப்பாக நான் அதிகாரத்தில் இருந்திருந்தால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த அதிகாரிகள் இந்த சிபார்சை கூட செய்திருக்க மாட்டார்கள் கடந்த காலங்களில் நாங்கள் அதிகாரங்களில் இருக்கின்ற போது இவ்வாறு தான் எங்களுடைய அதிகாரங்களை நாங்கள் பிரயோகித்து வந்தோம் கடந்த ஏப்ரல் மாத குண்டு தாக்குதலின் பின்னர் ஏற்பட்ட அந்த தாக்குதலிலே அநியாயமாக நான் வைத்து வந்த ஆளுநர் பதவியை பெரும்பான்மை தீவிரவாதிகள் பௌத்த தீவிரவாதிகள் சில பௌத்த குருமார் ஒன்று சேர்ந்து அரசாங்கத்தின் அப்போதிருந்த ஜனாதிபதியினுடைய சூழ்ச்சியிலே அந்த பதவி பறிக்கப்பட்டது ஆகவே இன்று பருவ பறிக்கப்பட்ட நிலையிலே அதிகாரமற்ற நிலையில் இருக்கிற ஒரு சமூகத்தையும் ஒரு பிரதேசத்தையும் மீண்டும் பழிவாங்குவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன் ஆகவே இந்து அந்த வைத்தியசாலையை கொண்டு வர உண்மையிலேயே அந்த வைத்தியசாலையிலே நேற்று வரை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து நோயாளிகள் அங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் அவர்களை பற்றி குறை செல்லவில்லை அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள் உடன்பிறப்புகள் அவர்கள் எந்த சமூகமாக இருந்தாலும் இந்த நாட்டினுடைய பிரஜைகள் அதை நாங்கள் யாரையும் குறை சொல்லவில்லை அவர்களுடைய உடன்பிறப்புகள் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாங்கள் முழுமையான ஆயத்தமாக இருக்கிறோம் ஆனால் மிக சன நெருக்கமாக வாழுகிற ஒரு பிரதேசத்தை தெரிவு செய்து குறைப்பாக நான் காத்தாங்குடைய தளவைத்தியசாலையினுடைய இந்த கழிவுகளை எரிவூட்டுகின்ற அந்த அந்த நிலையத்துக்கும் அதாவது எரிவூட்டுகின்ற அதற்கும் பக்கத்திலே இருக்கின்ற வீட்டுக்கும் உள்ள தூரம் இருபத்தி ரெண்டு அடி மாத்திரம்தான் வெறும் இருபத்தி இரண்டு அடி தூரத்திலே தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யாரும் இப்படி பார்க்க முடியும் ஆகவே இது குறிப்பாக இங்கிருக்கின்ற சகோதரர்கள் கொழும்பை சேர்ந்த சகோதரர்கள் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் கொழும் பண்டாரநாயக்க மாவத்தைக்கும் காத்தாங்குடி தள சாலைக்கும் இரண்டாவது பேர்வலையைச் சேர்ந்த சகோதரர்கள் பேர்வலைக்கும் காத்தாங்குடிக்கும் இடையிலே நானூற்றி பத்து கிலோமீட்டர் தூரம் வேறுவடையில இருந்து ஒரு நோயாளியை கிட்டத்தட்ட நானூத்தி பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒருவரை கொண்டு வருவதாக இருந்தால் பல மிகப்பெரிய வைத்தியசாலைகள் வேர்வளைக்கும் காத்தாங்குடிக்கும் இடையிலே இருக்கிறது கொரோனா வைத்தியசாலையான்றி பிரகரணம் செய்யப்பட்டு வர்த்தமாலி மூலம் பிரகரணம் செய்யப்பட்ட வைத்தியசாலைகள் கொழும்பு ஐடிஎச் ஹாஸ்பிடல் மகாரகம ஹாஸ்பிடல் புலனரவு ஹாஸ்பிடல் வெலிக்கந்த ஹாஸ்பிடல் என்ற பல வைத்தியசாலைகள் அவைகளை அவைகளையெல்லாம் தாண்டி காத்தாங்குடிக்கு திடீரென்று இரவோடி இரவாக ராணுவத்தை அனுப்பி இராணுவம் வைத்தியசாலையை பொறுப்பேற்று அதனை மாற்றி அங்கு வைத்து சிகிச்சை அளிப்பது ஒரு அப்பட்டமான ஒரு ஒரு ஜனநாயக அல்லது சூழ்நிலைகளை கருத்திலே கொள்ளாமல் எடுக்கப்பட்ட ஒரு அத்துமீறலான ஒரு தீர்மானமாகத்தான் என்னை பொறுத்த வகையிலே நான் இதனை பார்க்கின்றேன் ஆகவே இந்த இந்த வைத்தியசாலையை குறிப்பாக நான் இங்கு வந்து கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் ஐந்து நாட்களிலே நான் ஐந்து நாட்களாக இராணுவ போலீஸ் அதிகாரிகள் கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் பள்ளிவா சம்மரணம் ஹாஸ்பிட்டல் கமிட்டி என்று பல தரப்பினரை நான் உடனடியாக இரவு பகலாக சந்தித்து இராணுவ போலீஸ் அதிகாரிகளை அழைத்து நான் கலந்துரையாடி அவர்களுக்கு நான் சில ஆலோசனைகளை வழங்கினேன் நாங்கள் இப்பொழுதும் இந்த வைத்தியசாலையை எடுக்க வேண்டும் என்று சொல்வதிலே இந்த பிரோச்சனம் கிடையாது ஏற்கனவே கொரோனா வைத்தியசாலையாக இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே அவர்கள் சுகாதார பணிப்பாளர் நாயகம் வெளுத்து மூலம் ஐந்து வைத்தியசாலைகளை இலங்கையிலே ஐந்து வைத்தியசாலைகளை கொரோனாவை பரிசோதிக்கின்ற கொரோனா சென்டர் அல்ல கொரோனா வைத்திய வைத்திய நோயாளிகளா என்று பரிசோதிப்பதற்காக ஐந்து வைத்தியசாலைகளை செய்தார்கள் பேருவளை ஹாஸ்பிடல் மஹரகம ஹாஸ்பிடல் காத்தாங்குடி ஹாஸ்பிடல் என்று ஐந்தே தெரிவு செய்தார்கள் இந்த கடிதத்தில் ஐந்தாவது இடத்திலே இருப்பதுதான் காத்தாங்குடி பேஸ் ஹாஸ்பிட்டல் நான் அப்போது தொடர்புடைய தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்ட அமைச்சின் பணிப்பாளர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர்களுக்கு ஆலோசனை வழங்கியது இது கொரோனா வைத்தியசாலை அல்ல கொரோனாவை டெஸ்ட் பண்ணுகின்ற வைத்தியசாலை உண்மையிலேயே பேருவளை ஹாஸ்பிட்டல் மகரகம ஹாஸ்பிட்டல் எனக்கு தெரிந்த வகையிலே அப்பொழுதுதான் இப்பொழுது பயன்படுகிறது யாராவது ஒருவர் தனக்கு கொரோனா இருக்கலாம் என்று அச்சப்பட்டால் உடனடியாக அவர் அந்த வைத்தியசாலைக்கு சென்று அவர்கள் பரிசோதிப்பார்கள் அவர் கொரோனா நோயாளி என்று அடையாளம் காணப்பட்டால் உடனடியாக அவரை கொரோனா ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றுவார்கள் இவ்வாறு அந்த பணிப்பாளர் நாயகம் ஆரம்பத்திலே வெளியிட்டிருக்கின்ற கடிதத்திலே மிக தெளிவாக இருக்கிறார் ஆகவே நாங்கள் கேட்டபோது அதை சொன்னபோது பரவாயில்லை ஓரளவு நாங்கள் முழுமையாக இந்த சமூகம் எதிர்த்து கொண்டிருக்க முடியாது கடிதத்தை பார்த்தவுடன் நான் எதிர்த்தேன் இருந்தாலும் அப்படி இல்லை இப்படி இல்லை என்று இராணுவமும் எங்களுக்கு அமைச்சும் சொன்னபோது பரவாயில்லை ஏனென்றால் முஸ்லீம் சமூகம் தொடர்பான மிக மோ மோசமான நாளாந்தம் ஊடகங்கள் எங்களுக்கு எதிராக அதில் குறிப்பாக காத்தாங்குடிக்கு எதிராக பல்வேறுபட்ட விமர்சனங்களை வைத்து கொண்டு எங்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பெரும்பான்மை சமூகத்துக்கும் இடையிலே ஒரு வித்திய ஒரு பிரிவினையை உருவாக்குவதற்கு வீழ்ச்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் நமது காத்தாங்குடி மக்கள் குறிப்பாக நாடு முழுவதும் சென்று வியாபாரம் செய்கின்றவர்கள் மொத்த முழு நாட்டிலையுமே வியாபாரம் செய்கின்றவர்கள் வெளிநாடுகளிலே வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்கள் ஆக இவர்களுடைய பாதுகாப்பு இவர்களை பற்றி எங்களை பற்றி பெரும்பான்மை மக்கள் மத்தியில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை தீர்க்கொண்டு நாங்களும் அதை பரவாயில்லை என்ற ஒரு நிலைமையில நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் உங்களுக்கு தெரியும் நாங்கள் சில சகோதரர்கள் கேட்கிறார்கள் மற்றக்களவை பல்கலைக்கழகத்தை அரசாங்கம் போது காத்தாங்குடி நகரசபை எதிர்ப்பு தெரிவித்தது ஏன் கொரோனா வைத்தியசாலையாக மாற்றிய போது எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஒரு கருத்தை நான் பார்த்தேன் உண்மையிலேயே மட்டக்களப்பு எங்களுடைய பல்கலைக்கழகத்தை அரசாங்கம் கொரோனாவுக்கு சுவீகரிக்கின்ற போது நாட்டிலேயே கொரோனா இருக்கவில்லை ஒருவரையும் அடையாளம் காணவில்லை வெளிநாட்டிலே இருக்கின்றவர்களை கொண்டு வந்து அவர்களை வைப்பதற்கு பல்கலைக்கழகத்தை எடுத்த போது உண்மையிலேயே இந்த நாட்டிலே பல கட்டிடங்கள் பல நிறுவனங்கள் அரச கட்டிடங்கள் எல்லாம் இருக்கின்ற போது இன்னமும் நம்ம பல்கலைக்கழகத்தை எடுத்தது அப்பட்டமான ஒரு டே லைட் ரூபரி என்று சொல்லுவார்கள் அதாவது அப்பட்டமான ஒரு அத்துமிரலான ஒரு செயற்பாடு இந்த பல்கலைக்கழகத்தை பார்த்ததாகவே நான் உடனடியாக பிரதமரோட தொடர்பு கொண்டு கௌரவ அமைச்சர் பெசில் ராஜபக்சேட்போம் தடுத்து நிறுத்தும்படி நாங்கள் கோரிக்கை இருந்தாலும் ஜனாதிபதியினுடைய உத்தரவின் பிரகாரம் அதை நாங்கள் பொறுப்பேற்கிறோம் யாருடைய பேச்சையும் கேட்பதற்கு ஆயத்தமாக இல்லை என்று என்னுடைய ஜனாதிபதி செயலகத்தினுடைய அறிக்கையை நான் பார்த்ததன் பின்னர் உடனடியாக நாங்கள் இரண்டு நாட்கள் பனிரெண்டாம் தேதியை நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று நாங்கள் நீதிமன்ற தாக்கல் செய்தோம் மே உடனடியாக தடையுத்தரவை கேட்டு உடனடியாக ராணுவம் அதை பாதிப்பதை தடையுத்தரவு செய்யுமாறு ராணுவ தளபதி சுகாதார பணிப்பாளர் நாயகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு நாங்கள் வழக்கை தாக்கல் செய்தோம் இருந்தாலும் பதினாறாம் தேதி வழக்கை எடுப்பதற்கு எங்களுக்கு அனுமதி தந்தார்கள் பதினாறாம் தேதியிலிருந்து நீதிமன்றங்கள் மூடப்பட்டது அப்படியே நீதிமன்றம் மூடப்பட்டு ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு வழக்கு எடுக்கப்படவில்லை ஒரு வாரத்திற்கு முன்னர் தான் கடந்த மன்னிக்கும் பத்து நாட்களுக்கு முன்பு தான் மேன்முறையீட்டு நீதிமன்றம் எங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு ஆலோசனை உடனடியாக உங்களுடைய வழக்கை நாங்கள் நீதிமன்றத்தில் எடு எடுக்க இருக்கிறோம் உங்களுக்கு வசதியான ஒரு நேரத்தை தாருங்கள் என்று எங்களுடைய சட்டத்தருடத்திலே கேட்டார்கள் அப்பொழுது நான் ஆலோசனை சொன்னேன் நாங்கள் வழக்கு தாக்கல் செய் செய்த நேரம் நாட்டிலே இருந்த நிலைமை வேறு இந்து அந்த வழக்கை எடுக்கின்ற போது அதை மிகப்பெரிய பூதாகரமாக தூக்குவார்கள் பாருங்கள் முஸ்லீம்கள் தங்க தங்களுடைய பிரச்சனை எதிர்க்கிறார்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை என்றால் இராணுவ தளபதி சுகாதார பணிப்பாளர் நாயம் அவர்கள்தான் இதனுடைய முதலாம் இரண்டாம் எதிரிகள் இவர்கள் நீதிமன்றத்துக்கு போவதற்கு முன்பு அன்று காலையிலேயே ஊடகங்களிலே சொல்வார்கள் பாருங்கள் இன்று நாங்கள் நாட்டுக்காக இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் இதில் அதிகமான மக்கள் முஸ்லீம்கள் தான் அவர்களை பாதுகாப்பதற்கு முயற்சிக்கின்றோம் இந்த பல்கலைக்கழகத்தை எடுத்தோம் என்று எங்களை இன்று நீதிமன்றத்துக்கு அழைத்திருக்கிறார்கள் என்று ஒரு பெரிய பிரச்சாரத்தை செய்து முஸ்லீம்களுக்கு எதிராகவும் எனக்கு எதிராகவும் பெரியவர் பிரச்சாரத்தையே மேற்கொள்வார்கள் ஆகவே தான் நாங்கள் சொன்னோம் இப்பொழுது தேவையில்லை நீதிமன்றத்துக்கு ஒரு அறிக்கையை நாங்கள் சமர்ப்பித்தோம் வழக்கில் தாக்கல் செய்திருந்த போது இருந்த நிலைமை வேறு இப்பொழுது நாட்டிலே இருக்கிற நிலைமை வேறு கொரோனா கொரோனா முடிவுக்கு வந்ததன் பின்னர் இந்த வழக்கை நாங்கள் எடுக்கின்றோம் என்று இப்பொழுது நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம் குறிப்பாக இன்று எமது பல்கலைக்கழகம் அவர்களுடைய கொரோனா மத்திய நிலையமாக மாற்றப்பட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி இன்று ஆயிரத்தி ஐம்பத்தைந்து பேர் இங்கு அங்கு தங்கியிருந்து வைத்தியம் பெறுகிறார்கள் என்னை பொறுத்தவரை மிக பாரிய இழப்பு அறைகள் உடைத்து கதவுகளை உடைத்து வெட்டி அவற்றை ராணுவம் பொறுப்பேற்றது ஒரு வார்த்தை கூட என ஜனாதிபதி தொடக்கம் அமைச்சர்கள் தொடக்கம் ராணுவ தலைவர் தொடக்கம் எல்லோரும் என்னுடைய நண்டு எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ஒரு வார்த்தை கூட என்னிடத்திலே செல்லாமல் அத்துமீறி ஆயிரத்துக்கு மேற்பட்ட இராணுவத்தினர் அத்துமீறி உள்ளே நுழைந்து எங்களுடைய உத்தியோத்தர்களை விரட்டி விட்டு அந்த இன்று அந்த பல்கலைக்கழகத்தை பொறுப்பேற்று பாரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் எங்களுடைய ஒரு பாதுகாப்பு உத்தியோகத்தரை கூட உள்ளே அனுமதிக்கவில்லை அங்கிருக்கின்ற இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மரங்களுக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் அதற்கு கூட ஒருவரை இராணுவம் அனுமதிக்கவில்லை கிட்டத்தட்ட பல நானூறு மில்லியன் ரூபாய்களுக்கு மேற்பட்ட சொத்துக்கள் அங்கே அழகிலே இருந்து கொண்டிருக்க கட்டிட பொருட்கள் அங்க இருக்கிறது என்ஜினியரிங் ஃபேக்கல்டி குவான்டிசை ஃபேக்கல்டி ஏனைய்ட்ரானிக் எலக்ட்ரிகல் போன்ற பொறியியல் துறை தொடர்பான படிப்பதற்கான உபகரணங்கள் பல கோடி ரூபாய் பெறுமதியான உபகரணங்கள் அங்கே அப்படியே இருக்கிறது அவற்றுக்கு நடந்தது என்று கூட எங்களுக்கு தெரியாது ஆகவே இவ்வாறு நாங்கள் தனிப்பட்ட முறையிலும் பாரிய இழப்பை இந்த சமூகம் சந்தித்திருக்கிறது ஆகவே நாங்கள் ஹம்திலா அதை அல்லாஹ் நாங்கள் ஒப்படைத்திருக்கிறோம் அல்லாஹ் தாலா ஒரு நாளும் ஒரு மனிதனுக்கு தாங்க முடியாத சோதனைகளை தரவில்லை நாங்கள் இப்படி பல சோதனைகளை நாங்கள் இந்த சமூகம் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் பொறுமையோடு இருந்து மீண்டும் அரசியல் அதிகாரத்தை எங்களுடைய கரங்களுக்கு பெறுவதற்கு இது ஒரு பாடமாக அமைய வேண்டும் இதன் மூலம் எங்களுடைய அரசியல் அதிகாரம் ஒன்று இந்த மண்ணிலே இருந்திருந்தால் இவர்கள் கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டார்கள் ஆகவே மீண்டும் அரசியல் அதிகாரத்தை நாம் பெறுவதிலே தான் நமது சமூகம் நமது மக்கள் மீண்டும் தலை நிமிர்ந்து இந்த நாட்டிலே வாழுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கும் அதே ஒன்றுதான் சகோதரர்கள் காத்தாங்குடி வைத்தியசாலை பிரச்சனை நாங்கள் இந்த காத்தாங்குடி வைத்தியசாலைக்கு ஒரு பெரிய எதிர்ப்பையும் ஆர்ப்பாட்டத்தையும் நகரசபையும் பொதுமக்களும் மேற்கொண்டால் அது ஒரு பெரிய விஷ விஷுவாக மாற்றி இந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு எதிரான இன்னும் ஒரு இனவாதத்தை தூண்டுவதற்கு முயற்சிப்பார்கள் ஆகவே தான் நான் இந்த ராணுவ போலீஸ் அதிகாரிகள் மாகாண பணிப்பாளர்கள் எல்லோருக்கும் சொல்லியிருக்கின்றேன் இப்பொழுதும் இப்பொழுது நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த வைத்தியசாலையிலே இருந்து எந்த ஒரு நோய் கிருமியும் காவு எடுக்கப்பட்டு வேறு காத்தாங்குடியைச் சேர்ந்த எந்த ஒரு சகோதரருக்கோ அல்லது மட்டக்களோ மாவட்டத்தை சேர்ந்த சகோதரருக்கோ அதை கொண்டு சென்று ஒரு புதிய நோயை இந்த மண்ணிலே உருவாக்காமல் தடுப்பதற்கு என்ன என்ன பணிகள் செய்யப்பட வேண்டுமோ அவற்றை எல்லாம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம் குறிப்பாக அங்கிருக்கின்ற பிரதானமான இரண்டு பிரச்சனை கழிவகத்தல் பிரச்சினை அதை எரிப்பதற்கான சகல நடவடிக்கை மேற்கொண்டு நான் நினைக்கின்றேன் நேற்று அது பூட்டப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற நேற்று என்றால் அவர்கள் வெள்ளியும் சனியும் நாங்கள் பூட்டி முடிப்போம் என்று எனக்கு உத்தரவாதம் வழங்கினார்கள் அதே போன்று அங்கிருக்கின்ற கழிவுகளை எரிக்கின்ற எரியூட்டல் நிலையம் அதுவும் நாங்கள் களம்பிலேருந்து ஒரு புதிய இயந்திரத்தை கொண்டு வந்து முன்னேற்று முன்தினம் பூட்டத் தொடங்கினார்கள் ஆகவே நேற்றிலிருந்து அந்த நிலைமைகள் சீரடைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் குறிப்பாக காத்தாங்குடி அந்த வைத்தியசாலையில் இருக்கின்ற இன்று எங்கள் நாங்கள் செய்ய வேண்டியது அந்த வைத்தியசாலையில் இருக்கின்ற நோய் வெளியிலே பரவாமல் தடுப்பதற்கு தேவையான சகல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அந்த வகையிலே கடந்த நான்கு ஐந்து நாட்களாக நான் இங்கு தங்கியிருந்து இராணுவ பொலி சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர்கள் எல்லோரோடும் தொடர்பு கொண்டு தொடர்ச்சியான நடவடிக்கைகளை காத்தாங்குடி பள்ளிவாசல் சம்மரணம் காத்தாங்குடி நகரசபையினுடைய தவிசாளர் உறுப்பினர்கள் அதே போன்று ஹாஸ்பிட்டல் கமிட்டி எல்லோரோடும் பேசி தொடர்ச்சியான நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டு வருகிறோம் எனக்கு நேற்று முன் கடந்த நேற்று முன்தினம் சு கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் ஒரு உறுதிமொழியை வழங்கினார் இந்த நாங்கள் மிக இரண்டு மூன்று நாட்களில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுவோம் என்று அந்த அடிப்படையிலே அங்கு இருக்கின்ற எரியூட்டுகின்ற அந்த உபகரணங்களில் ஒரு பகுதி இப்பொழுதோ இப்போ மீள் செய்யப்பட்டு உபகரணங்களை பொருத்தப்பட்டு இப்பொழுது எரிவூட்டப்படுகிறது இன்னும் ஒரு பகுதி இன்னும் இயங்கவில்லை அதற்கான உபகரணங்களை கொழும்பிலிருந்து கொண்டு வருவதிலே சில நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மல மலசல விஷயங்கள் இப்பொழுது மிக குறைவு ஐம்பது பேரளவில் இருக்கின்ற சூழ்நிலையிலே அவர்கள் அதற்கு தேவையான இரசாயனங்களை குளோரின் போன்ற பொருட்களை போட்டு இப்பொழுது எரித்து கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அதற்கு அதனை நிரந்தரமாக இருப்பதற்கு தேரான உபகரணங்களை கொண்டு வந்து பொருத்தி அதனை எரிப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர்கள் எனக்கு என்று சொன்னார்கள் ஆகவே நாங்கள் உண்மையிலேயே இந்த சூழ்நிலை இது நான் பல அறிக்கைகளை பார்த்தேன் இந்த வைத்தியசாலை இது இதிலே கொரோனா வைத்தியசாலையாக மாற்றியதனோட எங்களுக்கு ஆபத்து இல்லை பிரச்சனை இல்லை என்று நான் சொல்வதற்கு ஆயத்தமாக இல்லை இதில் எங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது நாங்கள் மிக கவனமாக நடந்து வேணும் குறிப்பாக அங்கு வேலை செய்கின்றவர்கள் காத்து காத்தாங்குடியை சேர்ந்த சகோதரர்கள் தாதிமார் ஏனைய சிற்றூழியர்கள் என்று பல தரப்பட்ட எம்எல்டி என்று பல தரப்பட்ட உத்தியோகர்கள் அங்கு வேலை செய்கிறார்கள் ஆகவே அவர்கள் அந்த கொரோனா நோயாளிகளோடு அவர்கள் பரவுகின்ற போது அவர்களோடு வேலைகளை செய்த போது இவர்களுக்கு சில வேளைகளில் அந்த நோய்கள் பரவுகின்ற போது அவர்கள் வீடுகளுக்கு ஊருக்குள்ளே வருகின்ற போது அவர்கள் நோயை காவி காவி வர முடியும் ஆகவே நான் நேற்று சுகாதார பணிப்பாளருக்கும் இராணுவ போலீஸ் அதிகாரிகளுக்கும் ஒரு ஆலோசனையை வழங்கினோம் நாங்கள் தேவையான உதவிகளை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் தேவையான வசதிகளை கட்டிடங்களை உடனடியாக நாங்கள் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் அங்கு வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் அந்த கொரோனா நிலைமை சீரடைகின்ற வரை அவர்களை நீங்கள் ஊருக்குள் அனுப்பக்கூடாது அவர்கள் அப்பாறு கொரோனா நோயாளிகளோடு வேலை செய்வார்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் அங்கே வைத்து அவர்கள் அந்த அவர்களுக்குரிய ஒழுங்குகளை செய்து இந்த பிரச்சனை வெளியிலே வராமல் தடுக்க வேண்டும் என்ற ஆலோசனையை நாம் சொல்லியிருக்கிறோம் ஆகவே இப்பொழுது நாங்கள் இது இதற்கு ஆளுநருக்கு கடிதம் எழுதியோ அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால் நின்று அறிக்கை விடுவதன் மூலமோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது நாங்கள் மிக தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் ஆகவே இது இன்று எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இதனை வெளியேற்றுவதற்கான அதிகாரம் எங்களிடத்தில் இல்லை அதற்கு மாறாக நாங்கள் இதற்கு எதிராக பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் எதிர்ப்புகளையும் காட்டினால் முஸ்லீம் சமூகத்தையும் பெரும்பான்மை சமூகத்தையும் நமது ஊரையும் பெரும்பான்மை சமூகத்தையும் பிளவுபடுத்துகின்ற மேலும் மேலும் பிரச்சினைக்கு ஒரு ஒரு விஷயமாகத்தான் அமையும் ஆவிதர் புனிதமான ரமவான் மாதம் நாங்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் நாங்கள் உங்கள் எல்லோரிடத்திலும் அல்லாஹ் இடத்திலே யா அல்லா நானும் கடந்த ரமலான் இரவுகளில் அதிகமாக பிரார்த்தனை செய்த விஷயம் இங்கு யாரெல்லாம் இங்கு நோயாளர்களாக கொண்டு வரப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் நீ பூரண சுகத்தை விடு அவர்கள் யாரும் இந்த மண்ணிலேயே மரணிக்காமல் அவர்கள் பூரண சுகத்தோடு காத்தாங்குடி வைத்தியசாலைக்கு சென்று நாங்கள் பூரண சுகத்தோடு திரும்பினோம் என்ற உணர்வோடு அவர்கள் அவருடைய வீடுகளுக்கு போகவும் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும் இந்த நாங்கள் இது எங்களுடைய சமூகத்துக்கு இந்த மண்ணுக்கு மாவட்டத்துக்கு ஒரு நோயை எந்த ஒரு பிரச்சனையும் உருவாக்காமல் எங்களை நீங்களை என்று அல்லாஹ் விடத்தில் நாங்கள் நிறைய பிரார்த்தனைகளை ஈடுபட வேண்டும் உங்களுக்கு தெரியும் நாம் காத்தாங்குடி பல சோதனைகளை சந்தித்திருக்கிறோம் இது மாத்திரமல்ல நாங்கள் தொட தொண்ணூறாம் ஆண்டு தொடக்கம் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த மண் பல சோதனைகளை சந்தித்திருக்கிறது இந்த மண்ணை இல்லாம ஆக்குவதற்கு அழிப்பதற்கு தலைமைத்துவங்களை அழிப்பதற்கு இருந்த தலைமைத்துவங்களை கொன்று குவித்து சுட்டு கொலை செய்து இப்படி பல சோதனைகளை நாம் சந்தித்திருக்கிறோம் அலமதுல்லா அவ்வாவினுடைய நாட்டத்தின் பிரகாரம் அவனுடைய உதவியோடு அவனுடைய வழிகாட்டுதலோடு காலத்திற்கு கால நமது தலைமைத்துவங்கள் பள்ளிவாசல்கள் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு மீண்டு நாங்கள் உயர்ந்து வந்திருக்கின்ற மொழியை எந்த ஒரு சூழ்நிலைகள் பணியவில்லை கடந்த ஏப்ரலில் இடம்பெற்ற மிக மோசமான காட்டு மிராண்டித்தனமான அந்த குண்டு தாக்குதலை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை காத்தாங்குடி சமூகம் அவ்வாறான சமூகம் அல்ல முஸ்லிம் சமூகம் இவ்வாறான பயங்கரவாதத்துக்கு துணை போகின்ற ஒரு சமூகம் அல்ல சிலர் ஒரு சிலர் முஸ்லிம் பேர்களை வைத்துக்கொண்டு ஒரு சிலர் செய்த அந்த மோசமான செயற்பாட்டினால் மொத்த முழு முஸ்லீம் சமூகமுமே தலை குனிந்து நிற்கின்றது ஆகவே அந்த தா அந்த அவ்வாறா மிக பயங்கரமான நிலையிலும் நான் ஆளுநர் என்ற அதிகாரத்தில் இருந்து கொண்டு இந்த மக்களை எவ்வளவு தூரம் பாதுகாக்க முடியுமோ இந்த மண்ணை எவ்வளவு தூரம் பாதுகாக்க முடியுமோ என்னுடைய உச்சகட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் அவற்றை செய்தோம் இறைவனுடைய நாட்டம் இன்று நமது அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாங்கள் நாங்கள் மிக கவனமாக மீண்டும் மீண்டும் ஒரு அதிகாரத்தை பெற்று காத்தாங்குடி மண் இந்த இந்த நாட்டுக்கு நாட்டுக்கு தலைமை தாங்குகின்ற வழிகாட்டுகின்ற இந்த நாட்டு பாதுகாக்குகின்ற நாங்கள் ஒரு வகையில் சந்தோஷப்பட வேண்டும் இங்கு வந்திருக்கின்ற ஐம்பத்தைந்து முஸ்லீம்கள் தான் அல்லாஹு தாலா மிக மோசமான மிக குடுரமான இந்த கொரோனா தொற்று நோயிலே தொற்று நோய்க்குட்பட்ட அந்த சகோதரர்களுக்கு நிவாரணம் அளிக்கின்ற ஒரு நிலையத்தையும் தாலா இந்த காத்தாங்குடி மண்ணிலே இருந்து உருவாக்கி அவர்களுக்கு நிவாரணம் நோய்க்கு நிவாரணம் கொடுக்கின்ற சுகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலையத்தை நமது மண்ணிலே அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பதை விட்டு நாங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் அல்லாவட்டிலே பிரார்த்திக்க வேண்டும் இந்த நோய் நமது மக்களுக்கு நமது மண்ணுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தை பேராபத்தை நமது தொழிலுக்கு வர்த்தகத்துக்கு நமது சமூகத்துக்கு நமது மக்களுக்கு இந்த ஊருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்கின்ற நிலையிலே ஒரு இந்த இதயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் குறிப்பாக இந்த வைத்தியசாலை அரசாங்கம் வைத்தியசாலை வைத்தியசாலையல்ல தெளிவாக விளைஞ்சு கொள்ள வேண்டும் இது நான் அப்போது நோர்வே நாட்டினுடைய தூதுவர் ஜோன் விஸ்பெர்கனுடைய நல்ல நண்பர் அவருக்கு எனக்கு நிறுவிலே இருந்த உறவு அதனை பயன்படுத்தி சந்திரிகா அம்மையாருடைய ஆட்சியிலே நான் இந்த வைத்தியசாலையை கிட்டத்தட்ட ஒன்பது மில்லியன் டொலர்களை கொண்டு வந்து நோர்வே அரசாங்கத்தின் உதவியுடன் அரசாங்கத்துக்கு சம்பந்தமில்லை நோர்வேனுடைய அவர்களுடைய உதவியோடு அந்த வைத்தியசாலையை நாம் கட்டினோம் தொடர்ச்சியாக அதற்கு தேவையான உபகரணங்களை நமது ஊர் மக்கள் தான் வழங்கினார்கள் நிறுவனங்கள் பொதுமக்கள் வர்த்தர்கள் வழங்கினார்கள் அதிலே ஐசியுடியூ தவிர போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு லட்சம் ரூபாய்கள் நூத்தி முப்பது மில்லியன் பதிமூணு கோடி ரூபாய்களை நாம் சவுதி அரேபியாவை வந்த ஒரு சகோதரரை கொண்டு வந்து கொண்டு அந்த ஐசியுடியூ கிட்டத்தட்ட அந்த முள்ளு வசதிகளையும் செய்து கொடுத்தோம் இன்னும் ஒரு அரபு சகோதரரை கொண்டு ஆப்ரேஷன் தியேட்டர் அதனோடு சம்பந்தப்பட்ட உபரம் எல்லாவற்றையும் என்னுடைய உறவினர்களை கொண்ட யாக்கண்டிஷன் அதனுடைய திருத்தவெளிகள் என்று தொடர்ச்சியாக காத்தாங்குடி மக்களினுடைய முழு நிதி பங்களிப்பிலே தான் அந்த வைத்தியசாலை கட்டப்பட்டது ஒரு சில ஆம்புலன்ஸ்களை சில சில விஷயங்களை சில நேரங்கள் அமைச்சு தந்ததே தவிர பெரிய ஒரு இந்து உதவியும் செய்யவில்லை ஆகவே இவ்வாறா நாங்கள் செய்த ஒன்றை விரும்பினால் உண்மையிலேயே கொரோனாவுக்கு ஒரு வைத்தியசாலை மட்டக்கள மாவட்டத்திலே அல்லது கிழக்கு மாகாணத்திலே கிழக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் சொல்வதைப் போன்று கிழக்கு மாகாணத்தில் ஒரு வைத்தியசாலை தேவை என்று இருந்தால் கிழக்கு மாகாணத்திலே காத்தாங்குடி வைத்தியசாலையை விட பல வசதிகள் கொண்ட பல அதிகமான கட்டில்களை கொண்ட வைத்தியசாலைகள் இருக்கிறது மட்டக்கள வைத்தியசாலை திருகோணமலை வைத்தியசாலை கந்தளாய் பொது வைத்தியசாலை கல்முனை வைத்தியசாலை கல்முனை வடக்கு அஸ்ரப் வைத்தியசாலை அக்கரபத்து வைத்தியசாலை அம்பாறை வைத்தியசாலை என்று காத்தாங்குடி வைத்தியசாலையோட பன்மடங்கு வசதிகளை கொண்ட வைத்தியசாலைகள் இருக்கிறது அவ்வாறு இருக்கின்ற போது அல்லது இவைகளுக்கு அப்பால் ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்றால் கிழக்கு மாகாணத்திலே பல வைத்தியசாலைகள் கட்டப்பட்டு மூடப்பட்டிருக்கிறது உதாரணமாக கரடினார் வைத்தியசாலை அமெரிக்க உதவி நிதியுதவியோடு கட்டப்பட்டு பெரிய வைத்தியசாலை கட்டப்பட்டு முற்று முழுதாக மூடப்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் எந்த ஒரு மக்களும் சீவிக்கவும் இல்லை விரும்பி இருந்தால் அந்த வைத்தியசாலையை கொரோனா வைத்தியசாலையாக மாற்றி உபகரணங்கள் தேவையான வைத்தியசாலைகளில் இருந்து உபகரணங்களை கொண்டு சென்று அதனை மாற்றி அமைக்க முடியும் ஆகவே இவ்வாறெல்லாம் வசதிகள் இருக்கின்ற போதும் வாய்ப்புகள் இருந்தபோதும் இவைகளையெல்லாம் செய்யாமல் காத்தாங்குடி வைத்தியசாலையே சிபார்சு செய்து இதனை ஒரு கொரோனாவாக மாற்றியது உண்மையிலேயே இந்த சமூகத்தையும் இந்த மக்களையும் பழி எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானமாக நான் இதனை பார்க்கின்றேன் இருந்தாலும் இந்த சமூகம் அதையும் இறைவனுடைய ஒப்படைத்து இதையும் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இதையும் இந்த சமூகம் தாங்கிக் கொண்டு நாங்கள் இதிலிருந்தும் வெற்றி பெற்றோம் என்கின்ற எங்களிடத்தில் இருக்கிற ஒரே ஒரே ஒரு ஆயுதம் துவா அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள் இதையா அல்லாஹ் எங்களுக்கு நன்மையாக்கி தாய்கின்ற பிரார்த்தனை உங்களோட இருக்க வேண்டும் யாரெல்லாம் உண்மையிலேயே அநியாய நோக்கத்தோடு யாரெல்லாம் எங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலே கொண்டு வந்து அநியாயம் செய்ய நினைத்தார்களோ அவர்களுக்கு நேர் வழியை ஹிதாயத்தை நீ காட்டு என்ற பிரார்த்தனையும் நீங்கள் செய்வன் சந்தர்ப்பத்திலே நான் உங்களோடு உங்களோடு மிகவும் அன்பாக வினயமாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்